சொல்லை நாங்கள் பாட
أرثوا
செல்ல பழுகை நல்லூர்ல அம்மையப்பன் ஆலயம் அதுல குயிலினுடைய சங்கீதமும் கூத்தாடும் முறைகாரி பணிவிடைகள் முடித்து பணிகளைந்து வருவது வழக்கம். அதாவது ஒரு ஊருன்னு இருந்தா அந்த ஊருக்கு மூலஸ்தானமாக ஒரு கோயில் இருக்கணும், பெரிய ஒரு ஆலயம் இருக்கணும். ஆமா, ஆதியில ஒரு விநாயகர் பெருமாள் கோயிலும் கன்னி மூலையில அமர்ந்திருக்கணும். கோவில் வாழ குடி வாழ, ஆமா குடி மக்கள் வாழ. ஆமா, கோவில் இல்லாத ஊர்ல குடி இருக்க கூடாதான். கோயில் எங்க இருக்காது? சுடுகாட்டுல தான் இருக்காது. அவன் கோயில் இல்லைன்னா அதுக்கு அர்த்தமே அதுதான். அப்படியா? அதனாலதான் தெய்வத்தை திருப்பணிகளை செய்து தெய்வத்தை வணங்கி வருகிறார்கள். வணங்கி வருகிறார்கள் மக்கள் எல்லாம். தெய்வ பணியே திருப்பணி. ஆமாய்யா, இப்ப இந்த எசுகுப்புனாபுரத்துல இங்க பாருங்க, என்ன கன்னி மூலையில அம்மா இசக்கியம்மா, ஊருக்குள்ள முப்படாதி மாரியம்மா மற்றும் பரிவார தேவாதைகள், என் பெருமாள் ஆகப்பட்ட கண்ணன். ஆமா ஐயா, கண்ணபுரான் பெருமாள் இருக்காரு, குடிகொண்டிருக்கிறார், அதத்தான் பரிவார தேவாதைன்னு சொல்லியாச்சு. ஓ, எல்லாரும் சைவம், அவெல்லாம் மாமசம். உங்களுக்கு கிடைக்கும் நாளைக்கு இருந்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு கறி எடுப்பாங்க. இல்லண்ணே, ஆட்டுக்கறி எடுப்பாங்கண்ணே, உங்க கறிய யாரு சாப்பிட? அவன் கோவில் வாழ குடி வாழ, பழக நல்லூர்ல வாழ்ந்து வரக்கூடிய அனைத்து மக்களும் ஒன்று பேசி முடிவெடுத்து ஒரு கோவிலை உருவாக்க வேணும் என்று. கோவில் உருவாக்க வேணுமானா அம்மையப்பன் ஆலயத்தை உண்டு செய்தார்கள். அம்மையப்பன் ஆலயம், அம்மையப்பன் ஆலயம், அம்மையப்பன் ஆலயத்தை உண்டு செய்ய வேண்டும் என்று ஊர் தர்மகர்த்தா பெரியோர்கள் பேசி முடிவெடுத்து ஆடியிலே அடிப்பிடித்தார். ஆடியில அடிப்பிடிக்கணும், ஆனா கூணியில குடி போக கூடாது. ஆடியிலே அடிப்பிடித்து அம்மையப்பன் ஆலயத்தை கட்டுவதற்குண்டான ஏற்பாடுகளை செய்து ஆமா கோவில்ல கன்னி மூலையில விநாயக பெருமாளையும் சிவன் சக்தி சக்தியையும் அம்மையப்படை மத்தியிலையும் வலது பக்கம் ஆதி மூல கணபதியும் இடது பக்கம் வடிவேல வள்ளி தெய்வானையும், அதாவது கன்னி மூலையில கணபதி, வாய்வு மூலையில வடிவேலவன், வடிவேலன் முருகன், வள்ளி தெய்வானையோடு ஈசானிய மூலையில வைரவ சுவாமி தெக்கு முகமாக, ஆமா அக்கினி மூலைக்கு நடு மத்தியில சந்திரன் சூரியன், சந்திரன் சூரியன் நவக்கிரகங்கள். ஒரு கோவில்னா அப்படித்தானே இருக்கணும். அம்மையப்பன் ஆலயத்துக்கு முன்பாக வாசப்படி காவலாளி நந்தி தேவன், நந்தி பகவானுக்கு பின்புறமாக கொடிமரம், கொடிமரம், கொடிமரம். அம்மையப்பன் ஆலயத்திலே அத்தனை தேவாதைகளை உண்டு செய்து அப்ப இந்த அம்மையப்பன் கோவில் உருவாக்கியாச்சு. 48 நாள் ஒரு மண்டலமாக கும்பாபிஷேகத்தை செய்ய வேண்டும். கும்பாபிஷேகம் நடத்த வேண்டும். கோயில்ல புதுசா புதுப்பிச்சாலும் இல்ல புது கோயிலை கட்டினாலும் 12 வருஷத்துக்கு ஒரு கும்பாபிஷேகம் நடந்தாலும் வேத ஓது வேதியரை கொண்டு வந்து 41 நாள் ஒரு மண்டலமாக நாம பூசையை நடத்த வேண்டும். ஆமா ஐயா, அவன் கோவில்ல பூசைகளை செய்து கோயிலுக்குள்ள போய் நம்ம பூசை பண்ண முடியாது, தீபாராதனை செய்ய முடியாது. அதுக்கென்று பிறந்தவர்கள் ஐயர் வம்சத்திலே பிறந்த அந்தன பாப்பா வேதிகர், வேதிகர் அதுக்கு உண்டான வேதியரை அழைக்க வேண்டும் என்று மக்கள் எல்லாம் ஒன்று பேசி முடிவெடுத்து வேதியரை விசாரித்து
அம்மையப்பன் ஆலயத்தில் அனுதினமும் பூசை செய்ய அந்தனரை அழைப்பதற்கு மக்கள் எல்லாம் ஒன்று கூடி காதையில் இருந்தல்லவோ காதையில் காசியிலே காசி விஸ்வநாதருடைய சிவாலயத்திற்கு பணிவிடைகளை செய்யும் அவங்க குருக்கள் பட்டர்வாள். ஆமா, அந்த வேதியரை கொண்டு வந்த அம்மையப்பன் ஆலயத்திற்கு பூசை செய்து அமுது படைத்து 48 நாள் ஒரு மண்டலங்கள் வரைக்கும் சிறப்பாகவே கும்பா அபிஷேகம் நடந்து கொண்டிருக்கிறது. காசி பாப்பானாகிய வேதியர் அம்மையப்பன் ஆலயத்துல ஒரு கோயில்ல 10 மணி ஆச்சுன்னா கோவில் நடை அடைச்சிடணுமா? அடைச்சிருவாங்க இரவுல 10 மணிக்கு. ஆமா, அதான் அத்தசாம வேலை பூசை. சரி, காலையில அதிகாலையில 5 மணிக்கு கோவில் நடைய திறந்து கோவிலை சுத்தம் செய்து அம்மையப்பனுக்கு பாலும் பழமும் அபிஷேகம். ஆமா, 8 மணி ஆச்சுன்னா நம்ம சாப்பிடுவோம் இல்லையா டிபன் காலையில, அப்போ பச்சரிசி அமுது படைத்து மத்தியான வேளையில பலவிதமாக கனிகளை வைத்து அப்போ ஒரு படைகள் மறுபடியும் கோவில் நடைய திறக்கணும். அதே போன்ற அம்மையப்பனுக்கு அப்ப ஒரு பாலும் பழமும் பூசை, கற்கள் பூசை ஒன்று, இரவு 10 மணிக்கு கோவில் நடைய பூட்டிடணும். கும்பாபிஷேகம் பண்ணினாங்கன்னா இரவு 12 மணி ஆகும், 1 மணி ஆகும், 2 மணி ஆகலாம். அவன் பார்த்தார் வேதியரோ பழகை நல்லூர்ல உள்ள மக்களை அழைத்து அப்ப ஆலயத்திலே தெய்வ பணி திருப்பணி மக்கள் எல்லாம் வந்து தெய்வத்தை வணங்கி ஆந்து சோந்து அமர்ந்திருக்கிறாங்க. கோவில் வெறிச்சுன்னு இருக்க கூடாது, பிரசாதம் வாங்குற வரைக்கும் மக்கள் வீட்டுக்கு போக கூடாது, மக்கள் இருக்கணும்னா ஏதாவது ஒரு நிகழ்ச்சியை வைக்கணும். இப்ப நேத்து பாருங்க, நம்ம வில்லு வச்சோம், ஆமா மகடம் அடிச்சாங்க, வில்லுக்கு முன்னால ஆளு இருந்து கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அம்மாளுடைய வாசல்ல ஒரு 5.5 மணி 6 மணி வரைக்கும் நல்ல கூட்டம். ஆமா, மகடம் ஆட்டத்தையும் பாத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்பமா அம்மாளுக்கு மத்தியான பூசை. சரிதான், நமக்கு அப்புறம் நம்ம அண்ணாவி பாடினா அப்ப அந்த ஒரு நிகழ்ச்சி இல்லன்னு வைங்க, எல்லாம் நல்ல அந்த சிமெண்ட்ல உறங்கிரும். பாத்துக்கோ, உரட்டை போட்டு தூங்கிரும். அத்தனை கோவில்ல மணி அடிச்சா அப்ப தான் எந்திக்கும், கோயில்ல பூசை நடக்க போகுது அப்படின்னு. அதனாலதான் நிகழ்ச்சிகளை வைக்கிறார்கள். சரி, அதே போன்று அந்தன வேதியரோ பழுகநல்லூர்ல உள்ள மக்களை அழைத்து கோவில் உறங்க கூடாது, மக்களுக்கு உற்சாக வரணுமானா அந்த காலத்துல பரத நாட்டியம் தான் ரொம்ப முக்கியம். பழைய காலத்துல பரத நாட்டியம் தானே பிரசா இருந்திருக்கு. படம் எல்லாம் அந்த காலம் ஏது? ஆமா, திரைப்படம் எல்லாம் கிடையாது. திரைப்படம் எல்லாம் இப்ப வந்ததுல அந்த காலத்துல ஊமை படம் தான். ஆமா, அதுவும் தோல் குத்து நாடகம்னு சொல்லுவாங்க. ஊமை படம்னா செவிரில ஒளி அடிச்சு போடுவாங்க. தோல் குத்து நாடகம். ஆமா, அது ஒரு திரைய கட்டி திரைக்கு பின்னால 2 பேர் இருந்துகிட்டு பொம்மைய வச்சு ஆடுவாங்க பாத்துக்கோங்க, டக்கு டக்கு டக்குனு இடிக்கும். அப்ப அந்தன வேதியரோ பழைய நல்லூர்ல உள்ள மக்களை அழைத்து மக்கள் ரசிப்பாக இருந்த ஆட்டங்களை கண்டுகளிக்கணுமானா பரத நாட்டியம் ஆடும் பெண்களையே கொண்டு வந்து அமல் நாட்டியம் ஆட செய்ய வேணும் என்று அந்தன பாப்பாம் சொல்ல பழைய நல்லூர்ல வாழும் மக்கள் எல்லாம் அதை வேதியர் இடத்திலே ஒப்படைத்தார். நீங்களே அந்த வேலையை பார்த்துக்கோங்க, பொறுப்பு எல்லாம் உங்களை சேர்ந்தது. ஆமா, உங்களுக்கென்று தெரிந்த நாட்டிய பெண்ணை கொண்டு வந்து நடனமாட செய்யுங்கள். அப்படியே ஆட்டும் பழகநல்லூர் தன்னாரி அம்மையப்பனாலே திருநடனமாடுத நாட்டியத்தில் சிறந்தவர் சிவகாமி தாசியா சிதம்பரநாதனே மன்னவனோந்தி அவியும் மன்னவனோந்தி அவியும் அந்த மறையோனாழைத்துவாரே
வடநாடு தேசத்திலே அந்த காலம் வேதியர்களும் பரதநாட்டிய பெண்களும் வடக்க வடநாட்டில இருந்து தான் வந்திருக்காங்க இப்ப வடநாட்டில மிக சிறந்தவங்களா இருந்திருக்காங்க இன்னைக்கும் பாருங்க கரகாட்டத்தை கூப்பிடுங்க அப்படினா முத எடுத்த உடனே ஆட்கள் சொல்வாங்க ஏ தஞ்சாவூருக்கு போமா ஏ அந்த திருச்சி ஆட்டத்தை கொண்டு வரோமா திருச்சி ஆட்டம் தஞ்சாவூர் தவளும் தஞ்சாவூர் ஆட்டமும் ஏப்பா ரொம்ப நல்லா இருக்கும் பாங்க நம்ம யாருக்குலே தஞ்சாவூர் தவளு பெரிய தவளு தான் ஆமா துமுக்கு துமுக்குன கேக்கும் சிலவங்க கோபத்துல ஆமா நீ பெரிய வலையமடி தவளு ஒரு அதானே உனக்கு கூட 1000 ரூபாய் சம்பளம் தரோம் கேக்காங்க இல்லையா அம்மா அவன் பேமஸ் வடநாட்டில இருந்து அந்த காலம் தென்னாட்டுக்கு வந்திருக்கு வந்திருக்கு அந்த காலத்துல இருந்து இந்த காலத்து வரைக்கும் அப்ப அந்தன பாப்பன் வடக்கே வடநாடு தேசத்துல இருந்து ஆமா சிவகாமி தாசி நாட்டியத்திலேயே பேரழகி பேரழகியா இருந்து வாடா ஆமா நாட்டிய பேரொளி அழகியா இருந்தாலும் நடன சிங்காரி நடன சிங்காரி நம்ம ராஜினி பத்மினி மாதிரி ஆமா அப்பேற்பட்ட நாட்டியக்காரி அவளுக்கு ஆள் அழகா இருந்தாலும் இருந்தாலும் அவளுக்கு லேச கண்ணு மட்டும் மாறுகள் ஆமா கண்ணு மாத்திரம் உன்னைய பார்க்கதா இருந்தா என்னைய பாப்பா ஆமா கண்ணு கண்ணு மாறுகனா இருந்தாலும் நாட்டியத்துல பெரிய கெட்டிக்காரி அழகிலே பேரழகி அப்படி ஒரு அழகா இருக்கா ஆமா இப்ப உள்ள நாட்டியம் எல்லாம் மூஞ்சில சாயத்தை பூசினா தான் பார்க்க கொஞ்சம் நல்லா இருக்கும் பாத்துக்கோ சாயத்தை அடிக்கல்னு சொன்னா பாரும் பாலு மங்கட்டையுமா இருக்கா அப்ப அப்படி இல்ல நாட்டியத்துக்கென்றே பிறந்தவா ஒரு பெண்கள் பிறந்தாங்கன்னு சொன்னா அவ இருக்கு அழகு கண்ணு அதனாலதான் அவளுக்கு பட்ட பேரு மாறுகண்ணு பொண்ணுத்தாசி மாறுகண்ணு பொருந்தாசியா சொந்த பேரு சிவகாமி தாசி சரி கண்ணு மாறுகண்ணா இருந்ததுனால மாறுகண்ணு பொண்ணுத்தாசி அப்படி கணவன் சிதம்பரநாதன் பேர் எப்படி அமைஞ்சிருக்கு பாருங்க ஆலயமும் அம்மையப்பன் கோவில் அவங்க பேரும் அம்மையப்பன் பேருதான் அப்படியா சிவகாமி தாசி கணவன் சிதம்பரநாதன் சிதம்பரநாதன் மிருதங்கம் போட சிவகாமி தாசி திரு நாட்டியங்கள் அவ இசைக்கு இசைக்கு இசைந்து ஆடுனா எப்படி இருக்கும் அவர்களை கொண்டு வந்த அம்மையப்பன் ஆலயத்திலே பணிவிடைகளை செய்து வர சொன்னார்கள் அந்தன பாப்பானுக்கும் சிவகாமி தாசிக்கும் சம்பளம் கிடையாது கோயில்ல இருந்து காணி காட்சி பாத்துக்கோங்க அந்த காலம் பிள்ளை கொள்ளி இல்லாதவங்க சொத்து சுகத்தை பூரா கோயிலுக்கு எழுதி வச்சிருப்பாங்க பெரிய பெரிய ஆலயத்துக்கு எழுதி வச்சிருப்பாங்க ஆமா அதான் இன்னைக்கும் பாருங்க அந்த கோயில் நிலத்துல நெல் நட்டு கோயில பூசை பண்ணாங்கன்னா பூசாரிக்கு ஐயா துட்டு கிடையாது தாம்பளத்துல 5-10 உங்களுக்கு கிடைச்சதுன்னா அதை நீங்க வச்சுக்கோங்க கை செலவுக்கு வச்சுக்கோங்க வயக்காட்டுல விளையக்கூடிய நெல் உமக்கு பூவுக்கு காக்கோட்டை பூவுக்கு காக்கோட்டைனா 7 மரக்கா நெல் 7 மரக்கா நெல் காக்கோட்டை போங்க 50 ரூபா கொடுங்கய்யா அதே போன்று மாறுகண்ணு பொண்ணுத்தாசிக்கும் பூச்சம்பளம் அப்படியே இவர்களுக்கு பேசி முடிவு செய்து அந்த பாப்பா ஆலயம் பூசை செய்ய மாறுகண்ணு பொண்ணுத்தாசி என்ற சிவகாமி தாசி தரு நடனங்கள் ஆட இப்படியே நாளுக்கு நாளாக நடந்து கொண்டு பணிவிடைகளை முடித்து அந்த பாப்பானிடத்துல படிகளைந்து அமுது பிரசாதங்களை வாங்கி உண்டு அருந்துவது வழக்கம் அப்படியே இருந்து வரும் நாளையில ஒரு நாள் தினமாரில தினமாரில ஒரு நாள் தினமாரில தினமாரில சிவகாமி தாசி அவ தாசி அவ மனசில என்னோ தாளே நம்மளுக்கு வயதாகி கொண்டிருக்க பழுகநல்லூர் மக்கள் எல்லாம் நம்மள ரொம்ப ஆசா பாசமா ஆமா அவளுக்குன்னு ஒரு உட்கார வீடும் கட்டி கொடுத்து அவளுக்கு தகுந்த சம்பளத்தையும் கொடுத்து அவளை அமர வைத்தார்கள் அதுதான் இன்னைக்கு ஊருக்குள்ள தொழிலாளி வந்தா தான் பிள்ளை மாதிரி எல்லாரும் கவனிக்காங்க ஆமா நம்மளுக்கு பாருங்க அண்ணாச்சி வீட்டுல கீழே அவ்வோ இருந்துகிட்டு நம்மளை மேல உட்கார வச்சிருக்காவோ காத்தோட்டமா நல்ல மாடி தொழிலாளி பிள்ளைகள் நம்ம சொந்த பிள்ளைகள் ஆமா அதே போன்ற அம்மையப்பன் ஆலயத்திலே பழகநல்லூர் மக்கள் எல்லாம் சிவகாமி தாசிக்கு ஒரு வீடு எடுத்து கொடுத்து அவளுக்கு தகுந்த சம்மானங்களையும் வழங்கினார்கள் அவடை இருந்து வரும் பொழுது நாளுக்கு நாளாக சிவகாமி தாசிக்கு மனக்கவலை ஏற்பட்டது நம்மளுக்கு 30-35 வயதாக போத நாமளுக்குன்னு ஒரு குழந்தை இருந்துதானா
உங்களுக்கு பின்னால இன்னார் மக இன்னாரு நாட்டியம் ஆடுதா இன்னார் மக இன்னாரு மிருதங்கம் போடுதா அப்படின்னு இந்த பழகநல்லூர்ல புகழ்ந்து பேசுவார்கள் அல்லவா மக்கள் எல்லாம் பேசுமே நம்மளுக்கு நலக்குறவா தெரியுத அதனால நாமளுக்கு குழந்தை வேண்டும் வேணும் வேணும் அல்லவா அவர் பிள்ளை இல்ல கவலையா பெருங்கவல அதிகம் கவலை இல்ல கவலையா மனக்கவல அதிகம் குழந்தை இல்ல கவலையாமி கொடுங்கவல அதிகம் வாழ்ந்திருந்து இருவே அவள் வைகுண்டம் சேருங்க வழியனுப்ப பிள்ளையில்லே சேர்ந்திருந்து இருவேரோ சிவலோகம் சேருங்காலும் சேர்ந்தனுப்ப எவ்வளவுதான் சொத்து சுகம் இருந்தாலும் சொத்திலே பெரிய சொத்து பிள்ளை சொத்து செல்வத்தின் சிறந்த செல்வமே பிள்ளை செல்வம் தான் கனியிலே சிறந்த கனி மதலை கனி மதலை கனி என்பார் அந்த காலம் மக்களை பெத்த மாராசி பிள்ளைகளை பெத்த புண்ணிய பதினா அந்த காலம் பேர் வைங்கிருக்காங்க ஒவ்வொரு கிராமத்தையே உண்டு பண்ணி கல்யாண தம்பதிகளை வாழ்த்த வந்தாங்கன்னா பதினாறும் பெற்று பெரு வாழ்வு வாழ்கணும் அந்த காலம் சொல்லியிருக்காங்க ஒரு குடும்பத்துல பதினாறு குழந்தையான பதினாறு செல்வங்களை பெற்று பதினாறு செல்வம் பதினாறுக்கே இப்படி ஏங்குதிய அந்த காலம் 21 33 பெற்றிருக்கால அப்ப என்ன செய்ய பாதவதி சடையாம பெற்றிருக்காரு அவர் கிராமத்தை உருவாக்கி இருக்கா பாத்துக்கோங்க உழைப்பாளியா இருந்திருக்கான் நம்ம நம்ம பேத்தியா இங்க உள்ள பேத்தியா கூட பிறந்தவா சரி 33 பேராமனே அப்ப கிராமத்தே உண்டு பண்ணிருக்காரு அந்த மனுஷன் ஒருது இருக்கா பாத்துக்கோ அவளை சொல்லாத அவளுக்கு ஆது கூட குளி வெட்டி போட்டுருக்கா ஏனா காட்டு வேலைக்கு எல்லாம் போவாரா அந்த மனுஷன் அவர் காட்டுக்கெல்லாம் போக மாட்டாரு வீட்டுலதான் இருப்பாரு அதான 32 பெற்றிருக்காரு ஐயா சம்சார் ரெண்டு ஒண்ணுக்கு 21 1 12 ஏப்பா வஞ்சவும் இல்லாம அப்படியா இருக்கட்டும் அப்ப அந்த காலம் செல்வத்தின் சிறந்த செல்வமே பிள்ளை செல்வம் ஏப்பா குழந்தை செல்வம் கனியிலே சிறந்த கனி மதலை கனி மதலை கனி என்பார்கள் மணவாளனாகப்பட்ட சிதம்பரநாதனை அழைத்த சிவகாமி தாசி என் மன்னவா மணவாளா உங்களுக்கு எனக்கும் வயதாகி கொண்டே இருக்க வயது கூடுத பழகை நல்லூர்ல நாமளுக்கென்று ஒரு குழந்தை இருந்துதானா நம்ம பணிவடைகளை வாழையடி வாழையா பேர் சொல்லும் பிள்ளையா நடத்திக்கிட்டு இருப்பாங்க நாமளுக்கு குழந்தை இல்லையே சிவகாமி தாசியாவத்த கண்ணீர் முகங்கள் எல்லாம் ஆறாக கண்ணீர் அங்கமெல்லாம் பவளம் போல கண்ணீர் பக்கம் எல்லாம் வாழ்ந்து வாழ்ந்து வாரமுன்னல்
நல்லன் சதையும் போலே நலமுடனே ஆண்டவார அவர்கள் வீணையும் நாதம் போலே விருப்பமுடன் வாழ்ந்துவார அங்கே வாழ்ந்து வர இருவேருக்கும் ஒரு பிச்சை கூட வாங்க மாட்டார் சாமி மாதல இல்ல வாசலில மாநிலத்தார் வரவே மாட்டார் குழந்தை இல்ல வாசலுக்கு குழந்தை இல்ல வாசலுக்கு குடும்பத்தார் வரவே மாட்டாரே சிவலோகம் சேருங்கால சேர்ந்தனுப்ப குழந்தை வட்டிலில் சாதம் போட்ட வாரி உண்ண பிள்ளை இல்லை இலையதில சாதம் போட்டால் எனக்கு எடுத்து உண்ண இல்லை என் கருகரையும் தேங்கில கையே இந்த பிள்ளை இல்லை கூடாது தண்ணீரில பிரளம்ப பிள்ளை இல்ல கூடாது தண்ணீரில எனக்கு குவாரி வைக்க இல்லை வட்டியிலே சாதம் போட்ட குவாரி உண்ண பிள்ளை இல்லை இளையதிலே சாதம் போட்ட கருக்கரைக்கும் தேங்காயில கருக்கரைக்கும் தேங்காயில கையேந்த கணவா ராஜ மன்னவா ஏ மன்னவா நம்மளுக்கு யாருடைய சோதனையோ யமனுடைய தீவினையோ காலத்தில் விதி பயனோ எனக்கு கடவுளுடைய சோதனையோ அமையோ ஊழியின் விதி பயனோ உடையார் சோதனையோ முன் செய்த பாவமா எனக்கு இப்பறவில் முடிந்ததே மன்னா ஏன் எனக்கு குழந்தை இல்லை என்று அம்மையப்பன் ஆலயத்திலே சிவகாமி தாசியும் சிதம்பரநாதனும் அந்த சிதம்பரநாதனும் பணிவிடைகளை முடித்து படிகளை இந்த வருகிற பொழுது அம்மையப்பனை கண்டு கண்ணீரும் கவலையும் அடிக்கிறார் அவர்கிட்ட முறையிட்டுக் கொண்டிருக்கிறார் ஆண்டவா பரம்பொருளே இறைவா ஏன் எனக்கு குழந்தை இல்லை குழந்தை இல்லையே சுவாமி உன்னுடைய ஆலயத்திலே என் கண்ணுக்கு பின்னாலே ஆமோ என்னை போலவே உனக்கு பரத நாட்டியங்கள் ஆட வேணுமானா உனக்கு பணிவிடைகள் செய்யணுமானா எனக்கு ஒரு ஆணும் பெண்ணும் வேண்டுமல்ல ஆண்டவனே பகவானே ஆண்டவா பகவானே பகவானே சுவாமி நான் செய்த குற்றம் என்ன குற்றம் கொத்த குறைத்தேனோ குறைத்தேனோ குறமர கலந்துட்டேனோ
அம்மையப்பனுக்கு நாமல் அன்றாடம் பணிவிடைகளை பார்த்து வருகிறோமே. அவர் கண்ணுக்கு முன்னால நம்மளை கைவிட மாட்டார். ஆண்டவன் அருள் இருந்தா 60 கப்பாலையும் குழந்தை கிடைக்கும். இப்ப 60லயும் கிடைக்குமா? இறைவனுடைய அருள் இருந்தா 70 கப்பாலையும் குழந்தை இருக்கும். 70ல குழந்தை கிடைச்சா ஜாம்ராணியா மணக்காது. மன்னவா, பட்டந்தவர்னா நஷ்ட என்பார்கள். எவ்வளவுதான் இந்த ஊருக்குள்ள பேரும் புகழோடு நாமல் வாழ்ந்தாலும் கண்டோர்கள் நம்மளை கண்டு கண்ணுக்கு இனிமையா பேசுவார்கள். நம்ம முன்னால ஒரு பேச்சு, பின்னால ஒரு பேச்சு. காணாத வேர்கள் இவ என்னத்த ஆடி என்ன செய்ய? ஒரு பிள்ளை இல்ல, புள்ளி இல்ல. இவ தேடி வச்ச சொத்து ஆளுவதற்கு குழந்தை இல்லையா? அவளுக்கு அடுத்து ஒரு வாரிசு இல்லாம போச்சனும் மக்கள் மனம் வருத்தப்படுவாங்க. வருத்தம் கொண்டு இருப்பார் இல்லையா? இப்ப நம்ம பிள்ளைய நம்மளுக்கு அப்புறம் படிக்க வச்சோம்னு வைங்க, தாயினி இன்னார் பிள்ளையா? அம்மா கேப்பாங்கல்ல, இன்னார் மவளா? நாட்டியங்கள் ஆடினாலும் அவ அம்மா பேர் தான் நிலைச்சு நிற்குமா? கண்டிப்பா கண்டிப்பா. அதே போன்று என் பேரை சொல்ல எனக்கு பிள்ளை இல்லையே மன்னா, குழந்தை இல்லையே மன்னா. மலடி மலடன் என்று மக்கள் எல்லாம் நம்மளை பேசுவார்கள். அதனால இன்னையில இருந்து நாம் இருவேறு அம்மையப்பனுக்கு பணிவிடைகளை முடித்து இரவு அங்கே தங்கி பிள்ளைக்காக அம்மையப்பனை கண்டு தொழுது நாம வயணம் காத்து தவம் இருப்போம். அவளை வணங்கிருக்கணும் சுவாமி. இந்த சிறப்பான வேளையில் பாடுநாமலுக்கு சிவகாமி தாசியும் நாளான நாள் நல்ல வெள்ளிக்கிழமை, ஆணை கடைசி வெள்ளி, அழகான முகூர்த்த நாள். முகூர்த்த நாள் தினத்தில் அன்று சிதம்பரநாதனும் சிவகாமி தாசியும் இரவு வேளையில் அம்மையப்பனுக்கு நாட்டியங்கள் ஆடி முடித்து அந்த வேதியர் கையில, அந்த காலம் நாட்டியம் எந்த ஒரு நிகழ்ச்சி வச்சாலும் 3 மணி நேரம் தான். ஆமா, பழைய காலத்துல சொல்லுவாங்க வில்லுக்காரங்க மைக் இல்லாம படிச்சாங்களா அந்த காலத்துல?
விடிய விடிய படிச்சாங்க. ரெண்டு மணி நேரம், ஒன்றரை மணி நேரம். ஆமா, ஒன்றரை மணி நேரம், ரெண்டு மணி நேரம், மிஞ்சி போனா மூணு மணி நேரம். அப்படியா? ஆமா. அப்ப மைக் இல்லாம படிச்சாலும் அந்த காலம் வீட்டுல இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் கோயில்ல வந்து வில்லுக்காரங்களுக்கு முன்னால சரி ஆனு பாத்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்க போடுற சட்டம் முன்ன இருந்தா தான் கேக்கும். இல்லன்னு அவங்க வாயில இருந்து என்ன சொல்லுதாங்க அப்படின்னு இன்பமா கேட்டுக்கொண்டு இருப்பாங்க. ஆமா, அண்ணாந்து கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. சரி, இப்போ முக்குக்கு முக்கு குழாய் வச்சாச்சு, நல்ல மைக்கு வச்சாச்சு. அப்பமும் வில்லுக்கு வில்லு வைக்க போது எல்லாரும் வாங்க, வாங்க கோயிலுக்கு வாங்க. வில்லு வைக்க போது எல்லாரும் வாங்க. அம்மாளுக்கு மத்தியால கூட நடக்க போது அனைவர்களும் கூப்பிட்டு கூப்பிட்டு இப்ப தொழில் பார்க்க வேண்டியது இருக்கு. என்ன செய்ய முடிய இருக்கு? கோயில் கூடக்கே மக்களை அழைக்க வேண்டிய இருக்கு. எல்லாம் நாடகம் கூடி போச்சு, படம் கூட இப்ப ரொம்ப விரும்பல. நேத்து ஒரு பசுல வாரா ஏட்டி காயத்திரிக்கு கல்யாணம் பேசி முடிவாயிடுது. நானும் இத கவனிக்கல. அவ அந்த வக்கீல கெட்டல, வேற மாப்பிளைக்கு பெரிய ஒரு தொழில் அதிபருக்கு வாக்கப்பட போறான். யாருமா அவங்க சித்தி மவளக நாடகத்துல? ஏன்னா இந்த காலத்துல எப்ப பார்த்தாலும் அந்த சுச்சில தான் கைய வச்சுக்கிட்டு. ரொம்ப அக்கறையா தான் பிள்ளைக்கு கூட கல்யாணம் ஆகுத கவனிச்சு பாக்கல. அந்த காயத்திரி கல்யாணத்தை ரொம்ப முக்கியமா பாக்க அவளாம். நானாவ வீட்ல உள்ள பிள்ளைகளாமா அப்படின்னு பார்த்தா இல்லக்கா, நாடகத்துல சொல்லுதவங்க. அவன் காலை எப்படி போச்சு? உலகம் ரொம்ப மாறி போச்சு. அப்ப மும்மூணு மணி நேரம் பார்த்தாலும் நடந்தாலும் முக்கியமா வந்து நிகழ்ச்சிகளை பார்த்திருக்காங்க. இப்ப மூணு மணி நேரம் எல்லாம் இல்ல. இப்ப எந்த நிகழ்ச்சி எடுத்தாலும் சரி, சரி கச்சேரி ஆடல் பாடல் இது மட்டும்தான் மூணு மணி நேரம். வில்லுக்காரங்க என்ன பாவம் செஞ்சாங்களோ விடிய விடிய தீப்பிடிக்க வேண்டியது. மகுடக்காரங்களுக்கும் வில்லுக்காரங்களுக்கும் நல்ல வேலை. அப்படியா? தெய்வ தொண்டு திருத்தொண்டு அவன் வாங்க தருவா கொஞ்சமாவது உடல்ல சேரணும். அதே போன்று பழுகை நல்லூர்ல அம்மையப்பன் ஆலயத்திலே சிவகாமி தாசி 10 மணிக்கு ஆட்டத்தை ஆரம்பித்தா 1 மணிக்கு பூஜை முடிந்தது. சரி, பிரசாதத்தை வழங்கினார்கள். மக்கள் எல்லாம் வீட்டுக்கு போயிட்டாங்க. வீட்டுக்கு போனாங்க. ஆனா கணவன் மனைவியும் கோயிலே கண்மூடி பூஜை இருந்தார்கள். சிவகாமி தாசியும் கணவன் சிதம்பரநாதனும் தன்னை மறந்து அம்மையப்பனை மனதிலே எண்ணி வெள்ளி சவா தலை மொழிகி, வெள்ளி சவா தலை மொழிகி, வெள்ளி சவா தலை மொழிகி, தலை மொழிகி, தலை மொழிகி, அவ விரதமதி இருந்துவாரா இருந்துவாரா, விரதமதி இருந்துவாரா இருந்துவாரா இருந்துவாரா. அவர்கள் அனுதினமும் பூஜை செய்தார், பூஜை செய்தார், அனுதினமும் பூஜை செய்தார், பூஜை செய்தார், பூஜை செய்தார். அப்பன் இருபேரையும் அவ மனமதில நினைக்க
சாந்து கொண்டு தர மெழுகி சந்தனத்தால் கோலம் போட்டோ பாலாலே தர மெழுகி பன்னீரால் கோலம் போட்டு மாவு கொண்டு தர மெழுகி மஞ்சளாலே கோலம் போட்டோ கோலம் போட்ட இடம் அதில தீபங்களை ஏற்றி வைத்து சிவகாமி தாதியவா சிதம்பரநாதனோ அந்த பிள்ளை ஒன்று வேணும் என்று பெருந்தவமோ அவர்கள் அருளாலே சிவகாமி தாசி அன்றும் மாதம் குளி மறந்து அதுவே குளி கர்ப்பமாகி அம்மையப்பனுடைய ஆலயத்தில் சிலது காலங்களாக நாட்டியம் ஆடுனா குளிக்க மறந்துட்டாளா பழுகநல்லூர் மக்களுக்கெல்லாம் தெரியப்படுத்தினா சரி கர்ப்பவதி பெண்ணால் நாட்டியம் ஆட முடியாது என்று பழுகநல்லூர்ல வாழும் மக்களுக்கெல்லாம் தெரியப்படுத்தி அம்மையப்பன் அருளாலே சிவகாமி தாசியா ஒரு மாதம் இரு மாதம் உச்சம் மூன்று மாதம் மூன்று நல்ல மாதத்தில் முத்து முத்த முகத்தில் கலை நல்ல மாதம் வல்ல உணருதன் நாயகனே ஐந்து நல்ல மாதம் ஆடவனே ஆறாவது அடமாங்க ஏழு நல்ல மாதம் இள்ள உடம்பு எட்டு நல்ல மாதத்திலே திட்டுமுட்ட வருகுதன் பா மாதத்தில போல சுழலுவாள் பத்து மாதம் முற்றும் பெற்று பத்து மாதம் பழங்கிளி யாருக்கும் போது சிவகாமித்தாசி சிதம்பரநாதன் இருபேரும் இரவு வேளையில் நாட்டியங்கள் ஆடினாலும் பகல்ல அவங்களுக்கு துட்டு துக்கானு வேணும் இல்லையா அதுக்கு என்ன வேலை தெரியுமா காட்டுக்குள்ள மத்தளங்கொட்டையை பிறக்கி விற்பது வழக்கம் மத்தளங்காய் தெரியாது எனக்கு எங்க தெரியும் சின்ன பிள்ளைக்கு மத்தளங்கொட்டை பிறகு வியாபாரம் செய்வது வழக்கம் செய்து வருகிறார்கள் கர்ப்பவதியான காலத்தில் இருந்து இவ திருநடனங்கள் ஆட போக முடியாது அடிக்கும் மத்தளங்கொட்டை வியாபாரம் பார்ப்பது வழக்கமாக இருந்தது வயிற்று பிழைப்புக்காக வேணும் இல்லையா அப்படி இருக்கும் நாளையிலே பத்து மாதம் முற்றும் பெற்று அந்த காலம் கர்ப்பவதி பெண்ணா இருந்தாலும் காட்டுக்கு போவா காட்டுல வேலையை பார்ப்பா வீட்டுல வந்து குழந்தை பெற்றுவா பத்து மாதம் 360 நாள் திகைத்த வரை
ஆமா சில பொம்பளைய சொல்வாளா ஏலே ஏலே அந்த காலத்துல நிறைவேத்து பிள்ளையானு இருக்கும் போது கூட என் தலையில கருது கட்டு இருந்ததுடா. அப்படிதான் எங்க ஆட்சி ஒருத்தி இருந்தா பாத்துக்கோ, எங்க ஊருக்கு கீழே ஊர்ல போய் மவனா இன்னைக்கு ஒரு உளுந்த வடைக்கு எனக்கு விதி இல்லம்பா. ஏ காட்டுக்குள்ள போனவன் காட்டுக்குள்ள படக்குன்னு பெத்துட்டா குழந்தை. ஆம்பளை பிள்ளையா பொட்ட பிள்ளையா? ஆம்பளை பிள்ளை, அவருக்கு பேர் தான் காட்டு ராஜா. ஓ காட்டு ராஜா. பெற்று 300 நாட்கள் இந்து கணவனும் மனைவியுமாகவே காட்டுக்குள்ளே வந்து மத்தளங்கொட்டை பிறக்கும் வேளையில அம்மையப்பனுடைய அருளாலே சிவகாமி தாசியானவா விடுபறிந்தா குருகறிந்தா இதனுட அருளாலே அடிதொடிய வயருளை அம்மையப்பன் கிருபையா அம்மையப்பன் ஓரான் புலந்த காட்டுக்குள்ள இருக்கும் மக்கள் எல்லாம் பிள்ளையின் குரல் கேட்டு ஓடோடி வந்து சிவகாமி தாசியை கண்டு நம்ம பிள்ளை ஆயின் இந்த நேரம் வரலாமா காட்டுக்குள்ள என்ற ஆறுதலை சொல்லி அவளை பெற்றெடுத்த பாலனுக்கு மாவு கொடிதான் வலித்து உப்புள் கொடிதான் அறுத்து உப்பாட்டி நீராட்டி அரண்மனைக்கு அழைத்து வந்தார்கள். கொண்டு வந்து சிவகாமி தாசிய ஆண் குழந்தை கிடைத்தது என்று என்று ஆரம்பத்துல மனசு சந்தோஷப்பட்டா சரி, ஆனாலும் கொஞ்சம் வருத்தம். ஏன் வருத்தப்படுதா? பிள்ளைக்காவ தவறுந்துகிட்டு இருந்தவா? அம்மையப்பா இறைவா, எனக்கு தலப்பிள்ள ஆம்பளை பிள்ளை கிடைச்சது ஒரு புண்ணியம் தான், ஒரு நல்ல காரியம் தான். இருந்தாலும் என் கணவனுடைய வேலையத்தானே என் பிள்ளை பாப்பான். என் கணவன் மிருதங்கம் போடுவதை போல் இவனும் மிருதங்கம் தானே போடுவான். இவனும் ரெண்டு பக்கமும் தானே தட்டிக்கிட்டு இருப்பான். என்னை போலவே ஒரு பெண் குழந்தை இருந்துதானா என் பரதநாட்டியத்தை சிறப்பாக ஆடுவாள. என் கண்ணுக்கு பின்னால நடனங்கள் ஆடுவாள். நான் அதுக்கும் கொடுத்து வையா பாவி ஆயிட்டேனா என்று அழுது புலம்பிக் கொண்டு குழந்தைக்கு 16 நாளையில பேர் நாமத்தை கொடுக்க வேண்டும். ஆண் குழந்தை இருந்தா பிறந்திருக்க அழகான ஆண் குழந்தை அவன் பிறக்கும் போதே கழுத்துல திருக்கண்ட முடிச்சோடு பிறந்தானா? திருக்கண்ட முடிச்சுனா சில பேருக்கு இந்த மாலை மாதிரி இருக்கு அப்படியான? அதேதான் அதேதான். அப்படி திருக்கண்ட முடிச்சோடு பிறந்ததினால சிவனுடைய அம்சம் அம்சத்துல பிறந்திருக்கான். நடுக்காட்டுக்குள் குழந்தை பிறந்ததினாலையும் அவனுக்கு திருக்கண்ட நட்டு திருக்கண்ட நட்டு வந்தான் என்று பெயர் நாமோ திருக்கண்ட நட்டுவான் என்று பெயர் நாமத்தை சூட்டி செல்வ செழிப்போடு வளர்த்து வருகிறார்கள். பையனுக்கு 1 வயதாச்சு. சிலது காலம் நாட்டியம் ஆடினா ஏ அம்மையப்பா எனக்கு முத முத ஆம்பளை பிள்ளை, ஒரு ஆண் குழந்தைய கொடுத்தி எனக்கு பெருமைதான். ஆனாலும் என் ஆம்பளை பிள்ளை அவ அப்பா வேலையத்தானே கை மாத்துவான்.
தகப்பனுக்கு தலப்புல ஆம்பளப்புலனா அவரை கையில பிடிக்க முடியாது. அப்பா என்னெல்லாம் செய்வாரோ அத்தனையும் பிள்ளை செய்வான். பிள்ளையும் கொஞ்ச நாளைக்கு அப்படித்தான் இருப்பான். மம்பட்டி வெட்டினாருனா பிள்ளையும் அப்படித்தான் வெட்டுவான். டாக்டர் இருந்தா பிள்ளையும் டாக்டரா தான் படிப்பாரு. கலெக்டரா இருந்தா அவரும் அதுக்கு அடுத்தபடியா வருவார். அவர் சேவிங் பண்ணா அது யார் தான் பண்ணாம இருப்பா? சேவிங்க யார் தாங்க பண்ணாம இருப்பா? சரி, அவர் மாடு மேய்க்க போனார்னா அதான் அப்பலே சொல்லிட்டேன். அப்பா வேலையை பிள்ள பாப்பாமனு அவர் குவாட்டர் அடிச்சா அவர் குவாட்டர் அடிச்சா பிள்ள ஆப்படிப்பான். அடிக்கட்டும் அப்ப நானு தாப்பனுக்கு பிள்ள தப்பாம பிறந்திருக்காமனு. ஆமா, எங்க அப்பா நீ மட்டும் குடிச்ச அன்னைக்கு இப்படி ஊத்தி இப்படி குடிச்ச. அத்தனையும் பிள்ளை செய்வான். தாய் அடிக்கணும். தாய் எங்க வரா? சொன்ன சொல்ல கேக்கலாம். ரெண்டு பேருக்கும் அவன் தாய்மார்களுக்கு தலப்பிள்ளை பெண் குழந்தையானா அதே மாதிரி அம்மா என்ன என்ன வேலையெல்லாம் பாப்பாளோ அந்த வேலையை பிள்ளை பாக்குமா? பெண் குழந்தையா இருந்தா ஆமா. அம்மா சோப்பு போட்டானா பிள்ளையும் சேர்ந்து துவச்சுக்கிட்டு இருக்குமா? அம்மா தேய்ச்சி கழுவுனானா அதை சாம்பல் எடுத்து அப்பிக்கிட்டு இருக்கும். பரவாயில்ல. ஆமா, இந்த நாள் பாருங்க, 2.5 வயசு இருக்கு ஒரு பிள்ளை. அவ அம்மா தூத்தது நல்லா இல்லையா? சரி, குறுக்குல ஒரு கை கையில ஒரு வாரியல். ஆமா, பெண் குழந்தை அழகா தூத்துக்கிட்டு இருக்கு. பெண் குழந்தைன்னு சொன்னா அதுக்கு உண்டான துப்புரவு பணிகள் எல்லாம் செய்வாள் இல்லையா? ஆமா, அதே போன்று சிவகாமி தாசி நாமளுக்கும் பெண் குழந்தை இருந்துதானா என்னை போல் நாட்டியம் ஆடுவார்களே அம்மையப்பா, நடனம் ஆடுவார்களே இறைவா என்று கண்ணீரும் கவலையும் கொண்டிருக்க படித்துக் கொண்டிருக்க அம்மையப்பன் கிருபையாலே கிருபையாலே சிவகாமி தாசி அவள் தாசியா மறுபடியும் கர்ப்பம் கர்ப்பம் ஆனால் ஒரு மாதம் இரு மாதம் இருமாதோ ஒரு நல்ல மாதம் ஆச்சு அவளுக்கு அவ கஞ்சி கூடி மறக்காள கண்ட வண்டம் திம்பா நாலு நல்ல மாதமாச்சு நாருத்தங்க தின்றிடும் நல்ல மாதமாச்சு அங்கமெல்லாம் தங்க நீரோ தங்க நீரோ அறவயிறு பூரணமா பூரணமா அந்த சிவகாமி தாசியவா தாசியவா பழுகை நல்லூர் தன்னாதியில ஆறு நல்ல மாதமாச்சு ஆண்டவனே தஞ்சம் அடமாங்க தின்றிடு நல்ல இளவுடம்பு சோறு தாருகி தெரியாமல் திருச்சாம்பல் திம்பாடோ தவது மாதத்தில் முட்ட வருகுத ஒம்போதாம் மாதத்தில் போல சுழலுமா பத்து மாதம் முற்றும் பெற்று பத்து மாதம் முற்றும் பெற்று அந்த பைங்கிலையும் திகைந்து சிவகாமி மாறு கண்ணு பொண்ணு தாசியானவ அரண்மனையில் இருக்கும் போது அவ 10வது மாதம் மருத்துவ பெண்ணால் அந்தியும் சாந்திரமும் அரண்மனைக்கு வருவா. அந்த காலத்துல பூரா மருத்துவத்தி தானே அதெல்லாம் ஊர் மக்கள் எல்லாம் ஒன்று கூடி அவளுக்கென்று ஒரு மருத்துவத்தை ஒப்படைத்து பாதுகாப்பா வச்சிருக்காங்க. ஆமா, வடநாட்டுல இருந்து நம்ம ஊருக்கு தொழில் பார்க்க வந்தவா நம்ம அடைக்கலம்னு தங்கி இருக்கா நம்ம தான் அவளுக்கு ஆறுதலை கொடுக்கணும் ஒரு மருத்துவத்தை கொடுக்கணும். மருத்துவத்தையே சிவகாமி தாசிக்கு ஒப்படைத்தார்கள்.
பக்க வந்த மருத்துவமோ பழகை நல்லூர்ல அந்திய சாந்திரமும் சிவகாமி தாசியை வந்து பார்ப்பது வழக்கம். அப்படி இருக்கும் நாளையில சிவகாமி மாறுகண்ணு பொண்ணு தாசி நாளான நாள் நல்ல வெள்ளிக்கிழமையில எடையம்மா மருத்துவமே அம்மா இன்றைய தினம் அதில அவன் வயிறதுவும் நோகுதன்பா அருமை குழந்தை வந்து அவளோ முக்காலியை எடுத்து போட்டத்தில் கைத்த போட்ட அம்மா சிவகாமி பயத்தை பிடித்து கொங்கோ கடவுள கை குழந்த மருத்துவமும் சொன்னவோ சிவகாமி தாசியா கயத்தை பிடிக்காள கடவுளை நினைக்காள அம்மை அப்பனோட அருளாலே நாளான நல்ல நாளில அவன் நல்ல வெள்ளி அம்மை அப்பனோட அருளாலே அவன் வாதம் கொண்டு வயருளைந்த கைய வயருளைந்த ஒரு பெண் குழந்தை அம்மா இறங்கி வந்து அங்கே அவதரித்த அவதரித்த வேளையில ஏ சத்தி வந்து பிறந்தாள் என்று இங்க அமர்ந்திருக்கும் தாய்மாரெல்லாம் ஏதாய உங்களோட வாயால அம்மா வாயால அம்மாளுக்கு ஒரு குலவ முதல் குலவே போடுங்கம்மா
செக்கியான நீலியம்மா செக்கனல்லே சிவப்பழகி செந்தூர பொட்டழகி அவன் வங்கி நல்ல தலையழகி அம்மா தலையழகி ஏ வாடமல்லே பெண்ணழகி பேடை கொண்டு மயிலழகி பெண்ணழகி அவாவதரித்த வேளையில அந்த பழகை நல்லூர் தன்னாலில சிவகாமி பின்னால் நாட்டியம் ஆடுவதற்கு குழந்தை கிடைத்தாளே என்று நான் மகளாகிய குழந்தைய குழந்தைய அள்ளி நல்ல அரவணை ஆவலோடு முத்தோமிட்டா சேர்த்து நல்ல கையில் எடுத்தா செவிட்டோடு முத்தோமிட்டா குவாரி நல்ல கையில் எடுத்தையா கையில் எடுத்த கோடி லட்சம் விட்டா கையில் எடுத்த அள்ளி அரவணைத்த ஆவலோடு முத்தமிட்டு சேர்த்து எடுத்தா செவிட்டோடு முத்தமிட்டா 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 குழந்தை அழகு ஒளிவோடு இருக்கின்றது இருக்கிறாள் அல்லவா ஆளிலே அழகி அழகிலே ரதியா இருக்கிறார் தாயே வந்து குழந்தையா பிறந்திருக்காள் பழுகை நல்லூர் மக்களுக்கெல்லாம் அறிக்கையை கொடுத்தார்கள் பழுகை நல்லூர் வாழக்கூடிய மக்கள் எல்லாம் நம்ம சிவகாமி தாசிக்கு இரண்டாவது பொட்டப்புள்ள பிறந்திருக்கா அவருக்கு அழகு வேற இவருக்கு அழகு வேற யாருக்கா நாங்கள் சென்று பார்ப்போம் என்று பழுகநல்லூர்ல வாழ்ந்து வர மக்கள் எல்லாம் அம்மாளுக்கு சீனி பழங்கள் கொண்டு வருகிறார் அவ செல்லமாக பிறந்தாள் என்று செல்ல பழுகை நல்லூர் தன்னதியிலே சீனி பழங்கள் செலவு செய்த அருமமாக பிறந்தாள் என்று அள்ளி பணம் கொடுப்பார தங்கமாக வந்து பிறந்தாள் என்று ஐயா பிறந்தாள் என்று தருமங்கள் பிறந்தாள் என்று அவளுக்கு அன்னதானோ சொரணதானோ அள்ளி அள்ளி தருமம் செய்தார் அம்மா வாசல்ல நடத்துதாங்களே அன்னதானம் இல்லையா அம்மா பிறந்ததுக்கு அன்னதானங்கள் சிறப்பாக குப்பனாபுரத்துல இசைக்கியம்மா வாசல்ல எம்பிட்டு அழகா நடக்கு ஆயிரம் கோட்டை அரிசி சமையல் சமையல் அம்மாள் பிறந்தாள் இதே போன்று பழுகை நல்லூர்ல அன்னதானம் சொர்ணதானம் மாதானம் கோதானம் பொன்தானம் பொருள்தானங்கள் அவளா கொடுக்கா பழுகை நல்லூர்ல வாழும் மக்கள் தருமங்களை செய்தார் மக்கள் சேர்ந்து செஞ்சு கொண்டிருக்கா அவ தொழிலாளி இல்ல நம்ம தான் அவளுக்கு கொடுக்கணும் நாடி வந்தவள்ளியா என்று அனைத்து மக்களும் தான தர்மங்களை வழங்கினார்கள் பதினாறாம் நாளையில் குழந்தைக்கு பெயர் கொடுக்க வேண்டும் வேணும் வேணும் என்று சிக்க சிகப்பழகும் செந்தூர பொட்டழகி பொட்டழகியா இருக்காள் வங்கி தலையழகி வாடாமல்லி நிறமழகி அவ அழகை கண்டு புள்ள லட்சுமி அம்சமா இருக்கா நாளை ஒரு காலத்தில் இசைக்கு இசைந்து இவள் ஆட போக இருப்பதனால லட்சுமி என்ற இசைக்கு என்று பெயர் கொடுத்தார் இசைக்குன்னு ஏன் பெயர் கொடுத்தார்கள் இசைக்கு இசைந்து அவள் ஆட இருப்பதனால் அப்படி இசைக்கு என்ற லட்சுமி
ஐயா வளத்துவார எங்க பேரழகியே லட்சுமியே உனக்கு வீர பல்லா ஏ இசகியம்மா வெற்றி கொண்டு அவளுக்கு குவாரவாயா குவார பல்லா எங்க குப்புனா போறோம் இசகியம்மா 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 செங்காட்டு நீலியம்மா ஏய் நீலியம்மா இவ செட்டி வாழியே மறித்தவளே பாலிமொழிக்க அவதரித்த இசகியம்மோ பாலிமொழிக்க ஏ மாய நீலி கொடுநீலி கொடுநீலி மாய சக்தி இசகியம்மோ ஆமா கொடுநீலி கண்ணால அம்மா பாப்பாளோ கள்ளி கொப்ப ஒடிப்பாளே இசகி அவ கக்கத்தில அம்மா இடுக்குவாளோ கொடிக்கள்ளிய ஒடிப்பாளா ஏ கொடுநீலி அம்மா இசகி அம்மா ஏ இசகி அம்மா அவ குழந்தைய இடுக்குவாளோ தாய வீர பல்ல உனக்கு விருசடையா நீ வெற்றி கொண்ட நல்ல முகமா ஏ குவாரவாய உனக்கு கோர பல்ல ஏய் பல்கை நல்லோர் இசைக்கு அம்மா தாய இசகி அம்மா அவ குவார முக ஏ இசகி அம்மா உனக்கு கரும்பு ரெண்டும் கலகலங்க ஏ இசகி உனக்கு ஓசையிட சடகுலுங்க உனக்கு முடி குலுங்க ஏய் சட்டி கொண்டே இசகி அம்மா உனக்கு தாவடமோ செய்ய தாய வடக்க வந்து உனக்கு விழுந்த சடு அம்மா வடகடலும் உனக்கு நீரா சக்தியுட அம்மாவதாரோ ஏ நீலியான அம்மா இசகி அம்மா
தங்கையான லட்சுமி சங்கியாவா